எனக்கு மற்றவனோட எனக்கு திறமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றவனோட சொத்து பத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பணங்காசு கொஞ்சம் அதிகமாக இருக்குனாவே எனக்கு பில்டப் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போது மற்றவங்கக்கிட்டலாம் இல்லாத அளவுக்கு என்கிட்ட இறை அருள் இருக்குது, இறை சக்தி இருக்குது, மற்றவன் பேச முடியாத விஷயத்தெல்லாம் என்னால் ரொம்ப எளிமையாக பேச முடியுதுன்றப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த திமிரும் அகங்காரமும் வரத்தான் செய்யும். தன்னுடைய வளர்ச்சியை அவர்களே தம்பட்டம் அடித்துக் கொள்வது, நான் தான் பெரியவன்ற மாதிரி திமிரு காமிச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு கட்ட வரைக்கும் இறைவன் வார்னிங் கொடுப்பான், ஒரு கட்டத்துக்கு மேலே வர்ற கரண்ட்டை கட் பண்ணி விட்ருவார். உண்மையாகவே ஒருத்தன் நல்ல நிலையில் இருக்கான்றதை எது சொல்லும் அப்படின்னா அவனுடைய பணிவும் தன்னடக்கமுமே சொல்லிவிடும் இவன் நல்ல நிலையில் இருக்கான்றது. மற்றவர்களை வாழ்வித்து நீங்களும் வாழுங்கள், பணிவு தன்னடக்கத்தோடு இருங்கள், இந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். குருவே சரணம். என்னோடய பேர் விஜயலட்சுமி, நான் மாதிரியில் இருக்கிறேன். ஆக்சுவலி டிசம்பர் 2022 டிசம்பரில் வந்துட்டு நான் மகாவிஷ்ணுஜியோட கிளாஸ் அட்டன் பண்ணேன். அண்ட் அன்னைக்கு அட்டன் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நிறைய மிராக்கிள்ஸ். இது எல்லாத்துக்கும் முன்னாடியும் மகாவிஷ்ணுஜிக்கு நான் வந்து ரொம்ப பெரிய நன்றி சொல்ல விரும்புகிறேன். அவங்க மட்டும் என் லைஃப்பில் வரல, இல்லைனா என் லைஃப் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரில. பிகாஸ் அந்த டிசம்பர் 2022 டிசம்பருக்கு முன்னாடி என்னை பார்க்குறவங்க எல்லாருமே, ஏன் நீங்கள் எப்போவுமே சோகமாக இருக்கிறீங்க அப்படி தான் கேட்பாங்க. இப்போது என்னை பார்க்குறதுக்காகவே என்னை தேடி வராங்க. என்கிட்ட கொஞ்ச நேரம் பேசினா கூட ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னை தேடி வராங்க. அந்தளவுக்கு என்னோடய லைஃப்பில் ரொம்ப 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 பெரிய மாற்றங்கள்லாம் நடந்துருச்சு. மகாவிஷ்ணுஜிக்கு நன்றி சொல்கிற விஷயம்னா, ஒரு மூணு விஷயத்தை ரொம்ப ஆழமாக பதிய வச்சுட்டாங்க. தவம், தானம், சரணாகதி, இந்த மூணு விஷயத்தை ரொம்ப ஆழமாக பதிய வச்சதுனால அந்த மூணு விஷயத்த நம்மளே விடணும்னு நினச்சா கூட அது நடக்காது. ஏன்னா அது நம்மளோட இயல்பாகவே மாறிடுச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறேன், வேறு என்ன சொல்லணும்னு தெரில. எனக்கு இன்பத்துக்கும் துன்பத்துக்குமே டிஃப்ரெண்ட்டே தெரில. அதாவது ரொம்ப ஹாப்பினஸ்ஸை வந்து ஆரவாரமாக கொண்டாடவும் தோணலை, என் துன்பம் வரும்போது அதை வந்துட்டு சோகமாக நினச்சி வருத்தப்பட்டு உட்காரவும் தோணலை. ஏதோ எது வந்ததோ வந்தது வந்தபடியாக போயிடும் அப்படின்ற ஒரு இறைவனை வந்துட்டு தெரிஞ்சுக்கணுன்ற நிலை போய் அவரை ஒவ்வொரு செகண்டும் கடவுளை வந்து நான் வந்து உணர்ந்துட்டுருக்குறேன். இது எல்லாத்துக்குமே காரணம் மகாவிஷ்ணுஜி. கடவுளுக்கும் மகாவிஷ்ணுஜிக்கும் ரொம்ப பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் ரொம்ப சீக்கிரமாக அகந்தையில் போய் மாட்டிக்கிறாங்களே, ஏங்க ஏங்க அவ்வளோ திமிரு வருது? இது வந்து எல்லாருக்கும் அப்படி வரும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது, பட் பெரும்பாலான நபர்களுக்கு இது வந்து ஏற்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு மற்றவனோட எனக்கு திறமை கொஞ்சம் அதிகமாக இருக்குது, மற்றவனோட சொத்து பத்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, பணங்காசு கொஞ்சம் அதிகமாக இருக்குனாவே எனக்கு பில்டப் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்போது மற்றவங்கக்கிட்டலாம் இல்லாத அளவுக்கு என்கிட்ட இறை அருள் இருக்குது, இறை சக்தி இருக்குது, மற்றவன் பார்க்க முடியாத ஆங்கிள்லலாம் என்னால் பார்க்க முடியுது, மற்றவன் யோசிக்க முடியாத ஆங்கிள்லலாம் என்னால் யோசிக்க முடியுது, மற்றவன் பேச முடியாத விஷயத்தெல்லாம் என்னால் ரொம்ப எளிமையாக பேச முடியுதுன்றப்போ ஆட்டோமேட்டிக்காகவே அந்த திமிரும் அகங்காரமும் வரத்தான் செய்யும். ஆன்மீகம்னா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இறைவனை நினச்சிட்டு இறைவா இறைவான் போகிறது மட்டும் ஆன்மீகம் கிடையாது. சராசரி மனித நிலைக்கு அப்பாற்பட்ட நிலையில் யோசிப்பதும், சராசரி மனிதன் இந்த உலகத்தை பார்க்கக்கூடிய அந்த விஷயங்களை கடந்த நிலையில் ஞானக்கண்ணினால், ஞானக்கண்ணை இது ஓப்பனாகி பார்க்குறது அப்படி கிடையாது. அகவிழிப்பு, உள்ளுக்குள்ள அந்த விழிப்பு, துரிய விழிப்பு ஏற்படும் போது வேறு மாதிரி பார்க்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் பார்ப்பீங்க, அப்சர்வ் பண்ணக்கூடிய விஷயமே மாறும். அப்போ என்ன அப்படின்னா, பணிவும் தன்னடக்கமும் தான் உங்களுக்கு அதிகமாக வர வேண்டும். ஏன்னா எந்த அளவுக்கு பணிவையும் தன்னடக்கத்தையும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் போற்றுகின்றீர்களோ, நீங்கள் வந்து அதை தொடர்ந்து நீங்கள் பின்பற்றுகின்றீர்களோ, அப்போது தான் இறைவன் உங்களுக்கு மேலும் பல பொக்கிஷங்களை உங்களுக்கு தருகிறான். இல்லை என்றால் நிச்சயமாக கொடுக்க மாட்டான். இதனால் தான் திருவள்ளுவர் என்ன சொல்கின்றார் என்றால், அடக்கம் அமரருள் உயிக்கும், அடங்காமை ஆரிருள் உயித்து விடும் அப்படிங்கிறார். அடக்கம் அமரருள் உயிக்கும்ன்றார். அடக்கத்தை விட ஒரு மிக சிறந்த விஷயம் உலகத்திலே எதுவும் கிடையாது. எவ்வளவு உணர்ந்தாலும் சரி, எவ்வளவு ஆற்றல் பெற்றாலும் சரி, எவ்வளவு சக்தி நிலையில் நீங்கள் உயர்ந்தவராக இருந்தாலும் சரி, பக்குவமும் தன்னடக்கமும் அதிகமாக இருந்தால்தான் அது அந்த ஞானத்திற்கே அழகு.
உண்மையாகவே ஒருத்தன் நல்ல நிலையில் இருக்கான்றதை எது சொல்லும் அப்படின்னா அவனுடைய பணிவும் தன்னடக்கமுமே சொல்லிவிடும். இவன் நல்ல நிலையில் இருக்கான்றது. நல்ல நிலையில் இருக்கக்கூடிய குருமார்கள், உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய யோகிகளும் ஞானிகளும் ஒருவரை எப்படி கணக்கிடுவார்கள் என்றால், அவனது பணிவையும் தன்னடக்கத்தையும் வைத்து தான் கணக்கிடுவார்களே தவிர, அவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குது, எவ்வளோ சித்து பெற்றிருக்கான், எத்தனை சக்கரம் ஆக்டிவேட் ஆயிருக்குன்றதை வச்சு அவனுடைய வளர்ச்சியை கணக்கிட மாட்டார்கள். ஏனென்றால் மிக சிறந்த மகான்களுக்கும் சித்தர் புருஷர்களுக்கும் மிக நன்றாக தெரியும், ஒருத்தன்கிட்ட பவரே இல்லைனா கூட பணிவும் தன்னடக்கமும் இருக்குது அப்படின்னா அந்த ஆற்றல் மொத்தத்தை இவங்க ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. பக்குவ நிலையோடு பணிவு தன்னடக்கத்தோடு இருக்கும்போது ஒரு சித்தர்களும் மகான்களுமே அந்த நிலையை உங்களுக்கு கொடுக்கின்றார்கள் என்றால், இறைவன் பணிவையும் தன்னடக்கத்தையும் மிகவும் விரும்புகின்றான். அப்போ எப்போ அந்த தன்மையை நீங்கள் வந்து வளர்த்து கொண்டே வருகின்றீர்களோ, இறைத்தன்மை என்பது உங்களுக்குள் தாராளமாக ஜோதியின் பிரகாசமாக தெரிகின்றது. அப்போ இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அகங்காரம் ஆட்டோமேட்டிக்காகவே வருது அப்படின்னா, மற்றவங்க பேச முடியாத விஷயத்தை பேசும்போதோ, இல்லை மற்றவங்க நினைக்க முடியாத விஷயத்தை ஒரு மைண்ட் ரீட் பண்ணும்போதோ, இல்லை ஒரு ஆன்மீக அனுபவம் வரும்போதோ, ஒரு அண்டத்தின் காட்சியை நீங்கள் பயிற்சி செஞ்சுட்டு இருக்கும்போது பார்க்கும்போதோ, அது ஆட்டோமேட்டிக்காக அந்த திமுறு வந்துடும், இது நம்மளால் முடியுதே அப்படின்றப்போ ரொம்ப கவனமாக, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இதெல்லாம் வெறும் மாயத் தோற்றங்கள் தான் அப்படின்னு சொல்லி அதை அடக்க தெரிய வேண்டும். எப்போது அதை உங்களுக்கு அடக்க தெரியவில்லையோ அப்போது இறைவனால் நீங்கள் அடக்கப்படுவீர்கள். இதுதான் சத்தியமாக நடக்கின்ற உண்மை. பல பேர் வந்து ஆன்மீக நிலையில் ரொம்ப கீழ் நிலையில் போவதற்குண்டான காரணமும் அதுதான். ஏன் அப்படின்னா, தன்னுடைய வளர்ச்சியை அவர்களே தம்பட்டம் அடித்துக் கொள்வது, நான் தான் பெரியவன்ற மாதிரி திமுரு காமிச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு கட்ட வரைக்கும் இறைவன் வார்னிங் கொடுப்பான், ஒரு கட்டத்துக்கு மேலே வர்ற கரண்ட்டை கட் பண்ணி விட்ருவார். எப்போ வர்ற கரண்ட்டு கட் ஆகுதோ அப்போ இறைத்தன்மையில் உங்களால் பேச முடியாது, இறைத்தன்மையில் ஜொலிக்க முடியாது. அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதனால தான் இறைவன் கரண்ட்டை கட் பண்ணி விட்டாரு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஸோ எவ்வளவுக்கு எவ்வளவு ஆன்மீக அனுபவங்கள் வந்தாலும் சரி, உயர்ந்த கட்ட நிலை என்ன அப்படின்னா, பிறரை மதித்து நடப்பதும் கருணை உணர்வோடு இருப்பதும் தான். ஸோ பவர் அதிகமாக அதிகமாக, எனர்ஜி அதிகமாக அதிகமாக, தன்னடக்கமும் கருணையும் அதிகமாக வேண்டுமே தவிர திமிருத்தனமும் அகங்காரமும் வரக்கூடாது. எப்படி உங்களுக்குள் இறைவன் இருக்கிறானோ அப்படித்தான் ஒவ்வொரு உயிருக்குள்ளேயும் இறைவன் இருக்கான்றதை நீங்கள் உணர்ந்துட்டீங்கன்னா எப்படி இன்னொருத்த நீங்கள் உதாசீனப்படுத்துவீங்க? நமக்குள்ளே ஒரு எனர்ஜி வந்துருச்சு, நமக்குள்ளே இறைவன் வந்துட்டாரு, இவன்லாம் பாரு எவ்வளோ கேவலமாக இருக்கான், இவனுக்குலாம் எப்போ புத்தி வரப்போகுது, அப்படி பார்க்கக்கூடாது. இறைவா இந்த உயிருக்கு இப்படி ஒரு நிலைமையாக புரியுது, அவன் தப்பு பண்ணுறான், அவன் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கான், எனக்கு தெரியுது, இவனுக்கு சீக்கிரம் அந்த ஞானத்தை கொடுத்து இவனை நல்ல நிலைக்கு உயர்த்து என்று நீங்கள் மன்றாட வேண்டும். இறைவன்கிட்ட இப்படி நீங்கள் கேட்கலனாலும் பரவாயில்ல, அவங்க என்ன சொன்னாலும் கேட்கலனா அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டம் போகணுமே தவிர, அவங்களுக்கு சாபம் விடுறது, அவங்க வீணாக போகணும்னு திட்டுறது, இந்த தன்மையில் நீங்கள் இருக்கக்கூடாது. ஸோ உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்வது ஒன்றே ஒன்று தான், ஆன்மீக நிலையில் நீ அடுத்தடுத்த கட்டம் போகும்போது பணிவையும் தன்னடக்கத்தையும் நீங்கள் கற்றுக்குங்க. எப்போ உங்களுக்கு பணிவு தன்னடக்கம் வருதோ, நீங்கள் பயிற்சி சரியாக பண்ணலனா கூட இறைவன் உங்களுக்கு வேணுங்கிற அத்தனை செல்வத்தையும் கொடுத்து, அத்தனை அருளையும் கொடுத்து, உங்களை மிகவும் பக்குவமான அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த நபராக மாற்றி விடுகிறார். இதெல்லாம் சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பல நேரங்களில் பயிற்சி செய்ய முடியவில்லை என்றாலும் உங்களது குணமும் உங்களது மனமும் உங்களுடைய கருணையும் மேலோங்கி இருக்கும்போது, ஒரு பெருந்தன்மையோடு இருக்கும்போது, இறைவனின் பரிபூர்ண அருளாசிகளை நீங்கள் பெற்றுவிடுகின்றீர்கள். அத்தனை பேரையும் கவர்ந்தெழுத்துருவீங்க. உயர்ந்த கட்ட நிலையில் இருக்கக்கூடிய தெய்வ சக்தியை, தேவதைகளை, மகான்களை, குருமார்களை கவர்ந்து இருக்கக்கூடிய வலிமை இந்த பணிவு தன்னடக்கத்துக்கு உண்டு. புரியுது எனக்கு, நீங்கள் சராசரி நிலையிலேருந்து இறைநிலைக்கு உயரும்போது பார்க்காத விஷயத்தை பார்ப்பீங்க, உணராத விஷயத்தெல்லாம் உணர்வீங்க, பட் அந்த திமுரு உங்களுக்கு வரக்கூடாது. எப்போது அந்த திமுரு வருதோ அப்போவே உங்களது அழிவு காலம் தொடங்கி விட்டது என்று அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு அடுத்தவனை வளர்த்து விடுங்க. நம்ம வளர்ந்தா ஓகே, இன்னொருத்தனை வளர்ந்தால் அவன் நம்மளை அழிச்சிருவானுன்ற எண்ணம் வேணாம். நீங்கள் அவனை வளர்த்து விடலன்னா இறைவன் வேறு யார் மூலியமாவது அவனை வளர்த்து விட்ருவார். அப்போ என்னென்னா அந்த கிரெடிட்ஸும் அவங்களுக்கு போகும், உங்களுடைய வளர்ச்சி என்பது ஆட்டோமேட்டிக்காக கீழே போயிடும். எப்போ நீங்கள் இன்னொருத்த நல்லா இருக்கணும்னு நினச்சி வளர்த்து விடுறீங்களோ, பணிவு தன்னடக்கத்தோடு இன்னொருத்த நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கின்றீங்களோ, அப்போ இந்த உலகம் ரொம்ப பெருசு. உலகத்தில் உங்களுக்கு ஒரு 10 பேர் இருந்தால் அவனுக்கு ஒரு 10 பேர் இருப்பான், அவன் ஒரு 10 பேர் வளர்த்து விட்டால் அவனுக்கு ஒரு 10 பேர் இருப்பான். இப்படி ஆள் ஆளுக்கு ஒரு நல்ல நிலைக்கு வரும்போது அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு, அவர்களுக்கு தாங்கி பிடிப்பதற்காக அங்கங்கே 10 பேரை இறைவன் உருவாக்கத்தான் செய்வான். உலகம் ரொம்ப பெருசு, அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. மற்றவர்களை வாழ்வித்து நீங்களும் வாழுங்கள், பணிவு தன்னடக்கத்தோடு இருங்கள், இந்த வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம். பரம்பொருளின் கருணையினால உங்களுடைய இடைவிடாத அன்னதானத்திற்கு நீங்கள் அனுப்பப்பட்ட பணத்தின் மூலியமாக பல லட்சம் உயிர்களுக்கு இதுநாள் வரைக்கும் வந்து சாப்பாடு கொடுத்துருக்கோம். ஸோ கொரோனாவிலேருந்து ஆரம்பித்து ஒரு நாள் கூட விடாமல்
பல உயிர்களுக்கு வஸ்திர தானங்களாக இருக்கட்டும், படிக்க முடியாதவங்களுக்கு கல்வித்தொகை கட்ட முடிய விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஸ்போர்ட்ஸ் ரீதியாக விளையாடக்கூடிய நல்ல மாணவர்களை அனுப்பி வைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக மந்த்லி பேசிஸில் ஏழை குழந்தைகளுக்கு க்ரோசரிஸ் கொடுக்கறதாக இருக்கட்டும், இல்லை அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் அவங்க விருப்பப்படுறவங்களுக்கு வீட்டு துணிமணிகள், வீட்டுக்கு தேவைப்படக்கூடிய மற்ற பொருட்கள் வாங்கி கொடுக்கறதாக இருக்கட்டும், எல்லா உதவிகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உதவினால தான் போயிட்டு இருக்கு. சாது சிதம்பர சுவாமிகள் வளநாட்டார் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார், பசித்தோர் முகம்பார் பரம்பொருள் அருள் கிட்டும் அப்படின்னு வந்து சொல்லுவார். வள்ளல் பெருமானும் ஜீவகாருண்யம் உள்ள சம்சாரிகளுக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட லாபம் தடைபடாது, தொழில் பிரச்சனைகள் வந்து நிவர்த்தியாகும், அதை தொடர்ந்து வந்து வாழ்க்கையில குடும்ப பிரச்சனைகள் விலகும், அதுபோக குழந்தை சம்பந்தமான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வந்து இந்த அன்னதானத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக புண்ணியமாக வந்து சேரும், புண்ணியத்தை கடந்த நிலையில் முக்தி பாதைக்கும் அது நிச்சயமாக உங்களை வழி நடத்தும். அதனால விருப்பப்படுறவங்க நம்மளுடைய பரம்பொருள் அறக்கட்டளையினுடைய சேரிட்டி ஆக்டிவிட்டீஸ்க்கு தங்களுடைய விருப்பப்படக்கூடிய நன்கொடையை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய அக்கௌண்ட் நம்பருக்கு செலுத்தலாம். இதற்குண்டான அந்த அருளை சித்தர்கள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் வழங்க வேண்டுகிறேன். குருவின் பரிபூர்ண அருளாசிகள், குரு கடாட்சம்.